Good morning, 9th standard students. This is your video on grammar. This is given in your first lesson. First lesson la vandu learning the game prose irukliya adukaprama vocabulary or video va nama paathirpom adukaprama vandu kuduthirukra grammar portion da nama iniki cover panaporum. So this is in your page number 12. So page number 12 la irukra grammar portion nama cover pannala iniki. So very very easy grammar exercise idu. Preposition preposition வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லோவர் கிளாसेसல எல்லாமே படிச்சிட்டு வந்துட்டிருக்கோம் சோ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இந்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம் சோ a preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship to other words in a sentence சோ ஒரு preposition அப்படிங்கிறது என்னன்னா it is a word it is normally placed before a noun or a pronoun ஒரு noun கோ இல்ல pronoun கோ முன்னாடி தான் நம்ம அதை எழுதுவோம் and அது எதை வந்து ஷோ பண்ணுது எதை வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் தி ரிலேஷன்ஷிப் டு அதர் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஸோ எப்படி வந்து இந்த நவுனோ இல்லை ப்ரோனவுனோ இந்த சென்டென்ஸில் இருக்கிற மற்ற வேர்ட்ஸோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிற வேர்ட் தான் ப்ரிபசிஷன் ஸோ ப்ரிபசிஷன்னா என்ன ஒரு சென்டென்ஸில் நவுனோ ப்ரோனவுனுக்கு முன்னாடி எழுதுகிற ஒரு வேர்ட் அண்ட் எப்படி அந்த வேர்ட் வந்து மற்ற வேர்ட் அந்த சென்டென்ஸில் இருக்க மற்ற வேர்ட்ஸோட எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் ப்ரிபசிஷன் ஸோ நிறைய ப்ரிபசிஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரிபசிஷனை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன் லாஸ்ட் இயர் ஸோ அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்டு ப்ரிபசிஷன் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் எல்லாமே அதில் நான் கவர் பண்ணிப்பேன் எந்த இடத்துல எந்தெந்த preposition use பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் ஸோ இதில் வந்து certain preposition கொடுத்துருக்காங்க பாருங்கள் above, under இந்த ஷேப் இருக்கு இல்லையா இந்த hexagon வந்து இட் இஸ் அபவ் திஸ் லைன் இது வந்து அண்டர் திஸ் லைன் பிசைட் திஸ் லைன் அவுட்சைட் திஸ் பாக்ஸ் இன்சைட் த பாக்ஸ் ஆன் டாப் ஆஃப் த பாக்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ் பிஹைண்ட் த பாக்ஸ் in between two boxes around the box up down through so id ellame vandu prepositional words da next vandu parunga prepositions of time so time poruthu enna enna prepositions use pannala abingiradhaan prepositions of time these prepositions are used to indicate when a particular event happened ஸோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் டைம் என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆன் அட் சின்ஸ் ஃபார் டியூரிங் எக்ஸெட்ரா ஸோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை குறிக்கிற மாதிரியான ப்ரிபசிஷன் வேர்ட்ஸ் தான் வந்து ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் டைம் அந்த வேர்ட்ஸ் அந்த ப்ரிபசிஷனல் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் ஆன் அட் சின்ஸ் ஃபார் டியூரிங் இன்னும் நிறைய இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் த மார்னிங் ஐ வாஸ் ஸ்டடியிங் எப்போ இந்த மார்னிங் காலையில் நான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஐஎன் ஷீ வாஸ் பார்ன் ஆன் தி 5th ஆஃப் ஜூலை அவள் வந்து எப்போ பிறந்தா 5th ஆஃப் ஜூலையில் பிறந்தா ஐ வில் ரீச் தேர் அட் 6 o'clock ஐ வில் ரீச் தேர் அட் 6 o'clock நான் அங்கே எப்போ ரீச் ஆவேன் 6 o'clock ரீச் ஆவேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி நான் காலையில் படிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து 5th ஜூலையில் அவள் பிறந்தா நான் வந்து அங்கே 6 மணிக்கு போவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி டைமை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் டைம் தான் நெக்ஸ்ட் வந்து ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் பிளேஸ்னால் உங்களுக்கு தெரியும் இடம் ஸோ இடத்த குறிக்கிற மாதிரி இருக்கிற ப்ரிபசிஷனல் வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆன் பிட்வீன் பிஹைண்ட் அண்டர் ஓவர் நியர் எக்ஸெட்ரா இது எல்லாமே வரும் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் பாருங்கள் த கேட் இஸ் ஆன் த வால் கேட் எங்கே இருக்குது வால்க்கு மேலே இருக்குது ஸோ இடத்த குறிக்குது ஜெனி லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ் ஜெனி எங்கே வசிக்கிறா எங்கே எங்கேன்றது பிளேஸை குறிக்குது ஸோ அவளோட ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கா ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம் ராஜ் எங்கே இருக்கான் அவனோட ரூம்குள்ளே இருக்கான் ஸோ இந்த மாதிரி பிளேஸை இண்டிகேட் பண்ணுற மாதிரியான ப்ரிபசிஷனல் வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் தேர்ட் ஒன் இஸ் ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் ப்ரிபசிஷன் ஆஃப் மூமெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு அசைவை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் தான்
அதுக்கான சில வேர்ட்ஸ் வந்து டூ இன்டூ டுவர்ட்ஸ் த்ரூ எக்ஸெட்ரா. ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர், ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர்னா புக் ஸ்டோருக்கு போனேன். த ஸ்விம்மர் ஜம்ப்ட் இன்டு த பூல், ஸ்விம்மர் வந்து பூலுக்கு உள்ளே குதிச்சாரு. த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம், டாக் வந்து அவனை நோக்கி வருது. ஸோ இதெல்லாமே வந்து மூமெண்ட்டை இண்டிகேட் பண்ணுது. நான் புக் ஷாப்குள்ளே போனது, ஸ்விம்மர் வந்து பூலுக்குள்ளே குதிச்சது, டாக் வந்து அவனை நோக்கி வந்தது, இதெல்லாமே வந்து இட் இண்டிகேட்ஸ் அ மூமெண்ட். ஸோ தீஸ் ஆர் ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட். நெக்ஸ்ட் இஸ் சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸ் ஃபார் இது ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் ப்ரிபசிஷன்ஸ். இந்த சின்ஸ் அண்ட் ஃபார் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ஸ் ரெஃபர்ஸ் டு அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். சின்ஸும் வந்து டைமை ரெப்ரசன்ட் பண்ணுற ப்ரிபசிஷன்ஸ் தான், ஆனால் பர்டிகுலராக ஒரு டைமை ரெப்ரசன்ட் பண்ணும். ஐ பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 5 AM அண்ட் ஐ எம் அட் இட் ஈவன் நவ். ஸோ நான் வந்து 5 மணிலேருந்து படிச்சுட்ருக்கேன், இப்போவும் படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறது. ஸோ பர்டிகுலராக சொல்கிறாங்க, நான் 5 மணிலேருந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ பர்டிகுலராக சொல்லும்போது நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணோம், அதாவது நான் முன்னாடி அதை ஸ்டார்ட் பண்ணேன், இப்போவும் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் நம்ம கட்டாயமாக யூஸ் பண்ணணும். த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் பில்டிங் ஹஸ் பீன் கோயிங் ஆன் சின்ஸ் ஜனவரி. ஸோ ஜனவரியில் ஆரம்பித்தாங்க இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு, இன்னமும் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஆரம்பித்தாங்க, இப்போவும் அது நடந்துகிட்ருக்கு அப்படின்றத சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக சின்ஸ் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எப்போ யூஸ் பண்ணோம்னா இட் ரெஃபர்ஸ் டு தி டியூரேஷன் ஆஃப் த டைம். ஸோ எவ்வளோ நேரம் அப்படின்றத குறிக்கிறதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணோம். மயா ஹேஸ் ஒர்க்ட் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் அஸ் அன் அக்கௌண்டன்ட் ஃபார் 23 இயர்ஸ். ஸோ இந்த நிறுவனத்தில் மாயா வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக 23 வருஷமாக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க டியூரேஷனை குறிக்குது. ஸோ அதனால் ஃபார் யூஸ் பண்ணுறோம். Many ideas were discussed for 3 weeks before the annual day theme was finalized. So, annual day theme finalize பண்ணுறதுக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய ஐடியாஸை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எவ்வளோ நாளாக அவங்க ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணாங்க? 3 வாரம். ஸோ டியூரேஷன் எவ்வளோ நேரம்? 3 வாரம். ஸோ எவ்வளோ நேரம்ன்றதான் டியூரேஷன், அதை சொல்லும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 5th பாருங்கள், டியூரிங் அண்ட் இன். டியூரிங் எங்கே யூஸ் பண்ணுறோம், இன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. போத் டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஏதோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து அந்த விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம டியூரிங் அண்ட் இன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், We will be visiting my grandparents during the summer vacation. So, அவங்களோட grandparents அவங்க எப்போ போய் பார்க்குறாங்க? சம்மர் வெக்கேஷன் போது தான். ஸோ டியூரிங் அப்படின்றது அப்போ நம்ம யூஸ் பண்ணணும். சம்மர் வெக்கேஷன் பொழுது நாங்கள் எங்கள் கிராண்ட்பேரண்ட்ஸை போய் பார்ப்போம். ஆர் வி வில் பி விசிட்டிங் மை கிராண்ட்பேரண்ட்ஸ் இன் தி சம்மர் வெக்கேஷன். ஸோ இன்னும் போடலாம், டியூரிங்கும் போடலாம், ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பிட்வீன் அண்ட் அமாங். Between எங்கே யூஸ் பண்ணோம், அமாங் எங்கே யூஸ் பண்ணோம். Between is used when naming definite individual terms. ஒரு கரெக்டான ஒரு ஐட்டமை வந்து சொல்கிறதுக்கு நம்ம வந்து between யூஸ் பண்ணுறோம். The discussion on a sports meet between our school and other schools are going on for 2 days. ஸோ ஒரு discussion நடக்குது, யாருக்கோ யாருக்கோ நடுவில், அந்த யாருக்கோ யாருக்கோ நடுவில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுறோம். யாருக்கோ யாருக்கோன்றது வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியும், டெஃபினட்டாக தெரியும் அப்படின்னா அப்போ பிட்வீன் யூஸ் பண்ணோம். ஸோ த டிஸ்கஷன் ஆன் அ ஸ்போர்ட்ஸ் மீட் பிட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஃபார் 2 டேஸ். த மேட்ச், த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஃபைனல் மேட்ச் யாருக்கோ யாருக்கோ நடுவில் நடக்கும், இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ டெஃபினட்டாக தெரியும் அப்படின்னும் போது நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுறோம். அமாங் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் த ஐட்டம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் அ குரூப் அண்ட் ஆர் நாட் ஸ்பெசிஃபிக்கலி நேம்ட். குறிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது, அப்படி அந்த டைமில் நம்ம அமாங் யூஸ் பண்ணலாம். The sailors divided the money among themselves and the ship sailed on. The sailors divided the money among themselves. அவங்களுக்குள்ளேயே வந்து sailors வந்து பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ யாருக்கு யாருக்கு உள்ளன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியாது, ஒரு குரூப்பாக தான் தெரியும். ஸோ அப்போ நம்ம அமௌங் யூஸ் பண்ணணும். We had discussed this point among ourselves many times over the past months. ஸோ இந்த விஷயத்தை வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து
நிறைய தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் யாருக்கும் நடுவில்ன்னு தெரியாது. ஸோ குரூப்பாக இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக இல்லை. அந்த டைமில் நம்ம அமங் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரிபசிஷன்ஸில் ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் டைம், பிளேஸ் மூமெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறமா சின்ஸ் அண்ட் ஃபார் எங்கே யூஸ் பண்ணலாம், டியூரிங் அண்ட் இன் எங்கே யூஸ் பண்ணலாம், பிட்வீன் அண்ட் அமங் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது மட்டும் ப்ரிபசிஷன்ஸ் கிடையாது, ப்ரிபசிஷன்ஸில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நான் சொன்ன அந்த பேசிக்ஸ் ஆஃப் ப்ரிபசிஷன்ஸ் வீடியோவையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலிஸ்டிக் வியூ கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சில எக்ஸசைசஸ் அட்டென்ட் பண்ணலாம். We have been living in Chennai for 8 years. நாங்கள் வந்து சென்னையில் வந்து 8 வருஷமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டியூரேஷன், எவ்வளோ நாளாக இருக்கும், 8 வருஷமாக இருக்கும். ஸோ டியூரேஷனை பற்றி குறிக்கும் போது நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணணும். அப்துல் ஹஸ் டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர், அவங்க அப்பாவுக்கு அப்புறமா அந்த பிளேஸை அப்துல் எடுத்துக்கிட்டான் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ அதனால் அப்பாவுக்கு அப்புறம் அப்படின்னு வரும்போது ஆஃப்டர் யூஸ் பண்ணணும். விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் பை பஸ். ஸோ விமல் வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு எப்போவுமே எப்படி போவான், பை பஸ்ல தான் போவான். ஸோ டிரான்ஸ்போர்டேஷனை இண்டிகேட் பண்ணும்போது நம்ம பை யூஸ் பண்ணணும். த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் அமங் த லீவ்ஸ், எதுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்தாங்க, அமங் த லீவ்ஸ்ன்னு சொல்லி சொல்லணும். ஸோ ஒரு குரூப்பாக இருக்குது, ஸ்பெசிஃபைடாக இல்லை. ஸோ அதனால் நம்ம அமங் யூஸ் பண்ணுறோம். Money divided his toys between his brothers and sisters. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடாக இருக்குது, அவங்க பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் டாய்ஸை டிவைட் பண்ணிக்கிட்டான் மணி. ஸோ இது ஸ்பெசிஃபைடாக இருக்கிறதுனால இங்கே பிட்வீன் யூஸ் பண்ணுறோம், இது குரூப்பாக இருக்கிறதுனால இங்கே அமங் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பி எக்ஸசைஸ் பாருங்கள். ஐடென்டிஃபை தி ப்ரிபசிஷன்ஸ் இன் த கிவன் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் தெம். ஸோ இதில் ப்ரிபசிஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ரியா பாரோட் அ ட்ரெஸ் ஃப்ரம் மீ, ஃப்ரம்ங்கிறது ப்ரிபசிஷன், அண்ட் லென்ட் இட் டு ஹர் ஃப்ரெண்ட், டு அப்படிங்கிறதும் ப்ரிபசிஷன் தான். வென் ஐ மூவ் பேக் டு த சிட்டி திங்ஸ் ஹேட் சேஞ்ச் கன்சிடரபிளி, டூ அப்படிங்கிறது ப்ரிபசிஷன். த பர்க்லர் ஃபவுண்ட் த கீஸ் அண்டர் த பாட் இன் த பால்கனி. ஸோ அண்டர் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு ப்ரிபசிஷன். நெக்ஸ்ட் வந்து பிரபு வாஸ் ஹைடிங் பிஹைண்ட் த டோர் வென் ஹிஸ் சிஸ்டர் கேம் லுக்கிங் ஃபார் ஹிம். ஸோ இந்த இடத்துல வந்து பிஹைண்ட் அப்படிங்கிறதும் வந்து ப்ரிபசிஷன், நெக்ஸ்ட் ஃபார் அப்படிங்கிறதும் ப்ரிபசிஷன் தான். மை டாக் சாட் ஆன் மை ஹேட் அண்ட் ஸ்குவாஷ்ட் இட், ஸோ ஆன் அப்படிங்கிறதீங்க ப்ரிபசிஷன். ஸோ இது வந்து நம்ம எது ப்ரிபசிஷனோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணால் போதும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கம்ப்ளீட் த பேசேஜ் பை ஃபில்லிங் இன் அப்ரோப்ரியேட் ப்ரிபசிஷன்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட், சம் ப்ரிபசிஷன்ஸ் மே பி யூஸ்ட் மோர் தேன் ஒன்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் வந்து நீங்கள் வித், அவுட், டூ, இன், ஃப்ரம், டியூரிங், ஆஃப், ஃபார், பை இந்த ப்ரிபசிஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பேராகிராஃபை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே ஃபிலப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த ப்ரிபசிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிபசிஷன்ஸ், ஒரு ப்ரிபசிஷனே வந்து ரெண்டு வாட்டி வேறு வேறு இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். In Tamil Nadu, a very interesting form of recitation named Villupattu developed in the 15th century. So, இது வந்து preposition of time. 15th century னு வந்திருக்கு இல்லையா, ஸோ இது வந்து டைமை குறிக்குது. ஸோ டைம், ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் டைமில் வந்து நம்ம எப்போவுமே இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை சொல்லும்போது இன் யூஸ் பண்ணணும். இன் தி 15th century. Villupattu means bow song because a bow-shaped musical instrument with strong high tension string is used. So bow shaped musical instrument edu kuda setu use pandranga, strong high tension string, adanalu with use pananum. Strong high tension string is used by placing it on an earthen pitcher. So is used, எப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பை பிளேசிங் இட் எங்கே, ஆன் அண்ட் எர்த்தன் பிக்சர். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இட் இஸ் பிலீவ்டு தட் திஸ் நரேட்டிவ் ஃபார்ம் வாஸ் அன் இன்வென்ஷன் ஆஃப் அரச புலவர். இது வந்து யாரோட இன்வென்ஷன், அரச புலவர், யாருடையது அப்படின்னு வரும்போது ஆஃப் நம்ம யூஸ் பண்ணணும். த ட்ரூப் கிவ்ஸ் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்
mostly during temple festivals. Eppo inda performance kudupanga? During temple festivals. Adavadhu vandhu koyilla nadakkira thiruvizhakkal moodhu dhaan inda performance avanga kudupanga. So during abindradha namba inga use pandrom. Next vandhu paarunga, there are 7 to 8 persons in a troop who form a kind of chorus that supports the main singer narrator. So kind varumbodhu of chorus appdin solli varadha apt a irukum. When the chief narrator sings, the chorus takes out the refrain from the song and repeats it in unison. So chief narrator vandu paadumbodhu chorus enna pannuvaanga, avar paadnadhil irundhu oru chinna pagudhiyai eduthu adu thirupi repeat pandranga. Adhu dhaan indoda meaning. So the chorus takes out the refrain. Refrain na oru siriya pagudhi, adha mattum eduthu refrain from the song, from enga irundhu edukranga, from the song and repeats it in unison appdin solli podanum. The whole party sits on the ground. Enga ukkandirukanga? Place. Preposition of place indha edathila varudhu. So whole party sits on the ground and performs with a lot of with evlo irukku with edhu vechi a lot of gesticulation. So nariya vandu avangaloda gesticulations vandu use panni avanga adha paadranga and facial expression to suit the narrative they have taken. The ballad style songs are composed in the rural dialect which appeals to the audience who sometimes join the troupe by suitable notes or words. So in the ballad style songs vandu ellame vandu யாருக்காக இவங்க கம்போஸ் பண்ணுறாங்க, எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தி ரூரல் டயலெக்ட், அதாவது ரூரல் கிராமங்களில் பேசுகிற அந்த பேச்சு வழக்கை வச்சு அவங்க வந்து அதை பண்ணியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க. டு த ஆடியன்ஸ், யாருக்காக? டு த ஆடியன்ஸ் ஹூ சம்டைம்ஸ் ஜாயின் த ட்ரூப். சில சிலமையும் ஆடியன்ஸும் அந்த ட்ரூப்பை போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. பை சூட்டபிள் நோட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி முடிக்கணும். So next வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து prepositional verbs கொடுத்துருக்காங்க. Some verbs are usually followed by prepositions before the object of the verb. So sometimes வந்து prepositions யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சில verbsம் கூட சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். So some verbs are usually followed by prepositions before the object of the verb. முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் parts of speechல நவுன்னா என்ன, வேர்ப்னா என்னெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ வேர்ப் வந்து எப்போவுமே எதை இண்டிகேட் பண்ணுது, ஒரு சென்டென்ஸில் நடக்கிற ஆக்ஷனை பற்றி சொல்கிறது தான் வேர்ப். ஸோ அந்த மாதிரி அந்த வேர்ப் வரும்போது சில சமயங்களில் அந்த வேர்பை ஒட்டியே வந்து ஒரு ப்ரிபொசிஷன் வரும். ஸோ அதுதான் வந்து ப்ரிபொசிஷனல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எப்பெல்லாம் வேர்ப் இஸ் ஃபாலோட் பை அ ப்ரிபொசிஷனோ தட் பிகம்ஸ் யோர் ப்ரிபொசிஷனல் வேர்ப்ஸ். Examples parunga, the kids laughed at the hilarious antics of the clown. Laughed at, inda edathila laughed mattum vandirundha adu verb a irukum. Laughed at endradhu prepositional word. So rendu seindhu vandirukadnala prepositional verb agudhu. Fatima planned to stay at a hotel when she visited Mumbai. Planned to, so planned verb, to vandu preposition. So rendu seindhu varadnala adu prepositional verb. I have pressing matters to attend to in Kolkata. So attend to, attend அப்படிங்கிறது verb, to அப்படிங்கிறது preposition. So attend to அப்படிங்கிறது prepositional verb. I believe in the healing power of a mother's touch. Believe in, believe in, believe என்றது verb, in வந்து உங்களுக்கு preposition. So believe in அப்படிங்கிறது prepositional verb. She was so happy in life that she could not ask for more. Ask for அப்படிங்கிறது prepositional verb. The elderly couple care for their pets as they do for their children. So care for, care அப்படிங்கிறது verb, for அப்படிங்கிறது preposition. I agree with everything you have said. So agree with, agreeங்கிறது உங்களுக்கு verb, with அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு preposition. ஸோ இது வந்து நம்ம எல்லாமே வந்து ப்ரிபொசிஷனல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சென்டென்சஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ எப்பெல்லாம் வந்து வேர்பை ஃபாலோ பண்ணி உடனே ஒரு ப்ரிபொசிஷன் வருதோ அது எல்லாமே வந்து ப்ரிபொசிஷனல் வேர்ப்ஸ். ஸோ டி எக்ஸசைஸ் பாருங்கள், ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் தி ப்ரிபொசிஷனல் வேர்ப்ஸ் கிவன் இன் த பாக்ஸ்.
So benefit from, stand in, stay at, go into, prepare for, இதெல்லாமே வந்து உங்களுக்கு prepositional verbs. So இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூ சென்டென்சஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பெனிஃபிட் ஃப்ரம், த பெனிஃபிட் ஃப்ரம் ட்ரீஸ் இஸ் இம்மென்ஸ். ஸோ நம்மளோட ட்ரீஸ்லேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி பெனிஃபிட் ஃப்ரம் அவர் டீச்சர்ஸ் ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் இன் பாருங்கள். ஐ ஸ்டூட் இன் ஃபார் மை ஃப்ரெண்ட் அட் தி டிஸ்கஷன். ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் அந்த டிஸ்கஷனில் முன்னாடி நின்னேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டாண்ட் இன், ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து அதோட பாஸ்ட் டென்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டுட் அப்படின்றதும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து த சில்ட்ரன் ஸ்டேட் அட் தியர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் டியூரிங் தி வொக்கேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி வெறும் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது, இந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்மும் கூடவே அதை ஃபாலோ பண்ணிய ஒரு வேர்பையும் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஷீ வெண்ட் இன் டு அ ட்ரான்ஸ். ஸோ கோவுக்கு பதிலாக பாஸ்ட் டென்ஸ் வந்து வெண்ட். ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிபசிஷனல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கிவன் பிலோ இஸ் அ பிக்சர் ஆஃப் அ கார்னிவல், கம்ப்ளீட் த ஃபேக்சுவல் டிஸ்கிரிப்ஷன் பை ஃபில்லிங் இன் த பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் ப்ரிபசிஷன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனதர் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரை பேஸ் பண்ணி. ஸோ இதை வந்து நம்ம ப்ரிபசிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். Fairs and festivals form an integral part of the culture of Tamil Nadu. They are an excellent platform to promote and preserve the vibrant art and culture of the Tamils. So, நம்மளோட தமிழ்நாடோட ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல், திருவிழாக்கள் அண்ட் சந்தைகள், இதுதான் வந்து தமிழ்நாடோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடுல இருக்கிற கல்ச்சர் அண்ட் வைப்ரண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் தான் இதெல்லாமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு பேராகிராஃப் தான், அ திருவிழா ஃபெஸ்டிவல் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் த்ரில் ஃபார் வில்லேஜஸ். த வில்லேஜ் thoroughfare wears a festive look as the open spaces are cleaned, spruced up and decorated with colorful streamers. இந்த இடத்துல வித் வந்து வரணும். People throng the premises to catch a glimpse of their village deity on a magnificently decorated chariot and pay their respects. So people throng the premises to catch a glimpse of their village deity, கடவுளோட அந்த தரிசனத்தை பார்க்கறதுக்காக அவங்க எல்லாருமே வந்து போகிறாங்க. டெய்டி ஆன் அ மேக்னிஃபிசன்ட்லி டெக்கரேட்டட் சேரியட், தேரில் அலங்கரித்து வர அந்த கடவுளுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்து போகிறாங்க. தெர் இஸ் அ பிக் க்ரௌட் இன் தி ஃபுட் ஸ்டால்ஸ் தட் சர்வ் ஃப்ரீ பைப்பிங் ஹாட் சர்க்கரை பொங்கல், லெமன் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ். ஸோ எங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ்லாம் கொடுக்குறாங்களோ அங்கே வந்து பிக் க்ரௌட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஃப்ரம் நியர்பை வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் டிஸ்பிளே தேர் வேர்ஸ் அட்ராக்டிவ்லி அண்ட் கால் அவுட் லவுட்லி டு த பீப்புள் டு பை தேர் வேர்ஸ். ஸோ நியர்பை வில்லேஜஸில் இருக்கவங்கெல்லாம் வந்து அவங்களோட பொருளை, கைவினை பொருட்களை விற்கிறதுக்காக இங்கே வராங்க. So people from nearby villages and towns display their wares attractively and call out loudly to the people to buy their wares. Cotton candy, cut raw mangoes, smothered with salt and chili powder, boiled groundnuts, murukku, sweets, buttermilk etc. are sold. Men, women, grandmas, grandpas and little children dressed in their best clothes enjoy the Thiruvila greatly. You can hear the shrieks of happy children enjoying the rides on ferries, wheels and carousels, elders looking at each other with smiles on their faces. The entire day is spent in fun and gaiety. All the village people, irrespective of their age, look forward to the Thiruvila every year. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ரிப்பசிஷன்ஸ் தான் கரெக்டாக போட்டிங்கன்னா
இந்த பேராகிராஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ எங்கெங்கே என்னென்ன ப்ரிப்பசிஷன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸும் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரைட்டிங் டாஸ்க் இருக்குது. யூ ஸ்டேட் வித் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அட் யுவர் நேட்டிவ் வில்லேஜ் டியூரிங் பொங்கல். யூ ஹேட் அன் அன்ஃபர்கட்டபிள் டைம் வித் தெம். யூ விசிட்டட் த வில்லேஜ் ஃபேர் அண்ட் என்ஜாய்ட் த சிம்பிள் ப்ளஷர்ஸ் ஆஃப் லைஃப் லைக் bathing in the river, strolling in the fields, eating food cooked in earthen utensils over firewood, sleeping on a cot on the terrace under the starlit sky, visiting temple fairs and watching karakatam presentation. So neenga vandu ungaloda vacation ku ungaloda grandparents veetukku poringa, pongal modhu neenga anga stay pannirkinga. So romba unforgettable time ungalku irundhathu. So nalla enjoy pandringa ungaloda stay va. ரிவரில் போய் குளிக்கிறது, அப்புறம் ஃபீல்டில் வந்து விளையாடுறது, ஃபீல்ட்னா வயல்வெளி. ஸோ குக்டு ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா எர்தன் யூட்டன்சில்ஸ், மண்பானைகளில் நெருப்பு மூட்டி சமைக்கிற அந்த மண்பானைகளில் சமைச்ச உணவை சாப்பிட்றீங்க. அப்புறம் வந்து டெரஸில் போய் காட் போட்டு தூங்குறீங்க. நைட்டில் வந்து நட்சத்திரம் ஒளி வீசுகிற அந்த வானத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டே தூங்குறீங்க. டெம்பிள் ஃபேர்ஸ், அதாவது நிறைய சந்தைகள் திருவிழாக்களுக்கெலாம் போகிறீங்க, கரகாட்டம்லாம் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்களோட ஸ்டேயில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும். ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் தி ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் இன் அ வில்லேஜ் வித் இன்புட்ஸ் கிவன் அபவ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுறது முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு தனி வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும்ன்ட்டு. அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எப்படிலாம் வந்து உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜில் ஸ்டே பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படியெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸை செலிப்ரேட் பண்ணீங்க, இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் எழுதணும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஆல்ரெடி என்னென்னலாம் பண்ணிங்கன்றதும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றின ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் நார்மலி நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா இல்லை ஒரு ஸ்கிட் இந்த மாதிரியெல்லாம் ஸ்கூலில் வந்து நம்ம பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எழுத வேண்டி வரும். யார் யாரெல்லாம் என்னென்ன டைலாக் பேசணும், எப்படி வந்து இந்த ட்ராமா வந்து போக போகுது. ஸோ ஃபஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் சீன் என்ன, நெக்ஸ்ட் சீன் என்ன, இது எழுதுவோம் இல்லையா. இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ இது நம்ம பார்க்கலாம். யுவர் கிளாஸ் ஹாஸ் டு ஸ்டேஜ் அ பப்பெட் ஷோ இன் தி அசம்பிளி ஓப்பன் ஃபோரம் ஆன் த டாபிக் சைல்ட் லேபர். Divide yourselves into groups and discuss the requirements for the presentation like storyline, characters, dialogues, choice of puppets and music for the interlude. Now complete the dialogues given below. So ஒரு puppet show வந்து நீங்கள் வந்து stage பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கான்வர்சேஷன், இந்த கான்வர்சேஷன் நம்ம ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்குது. Let us present a puppet show on child labor for our assembly open forum. That is a very good idea. Let us start planning right away. So, அது கீதா என்ன சொல்லுவாங்க? But long talks on the topic would be boring and uninteresting. So, ரொம்ப பெரிய டாப்பிக்காக எடுக்க வேண்டாம், பெரிய பெரிய டாக்காக கொடுக்க வேண்டாம், இல்லைனா அது போர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. I suggest we begin with a story line first. அப்படின்னு லீமா சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு மணி என்ன கேட்பார், ஹவு டு வி டிசைட் த பிளாட், எவ்வளோ கேரக்டர்ஸ் வச்சுக்கலாம், எப்படி நம்ம பிளாட்டை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. வி கேன் ஹாவ் அரவுண்ட் 5 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரமேஷ் வந்து சொல்கிறாரு. அதுக்கு முகமது என்ன கேட்பார், வாட் வுட் பி த தீம் ஆஃப் த பிளே, என்ன தீம் வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு மீனா சொல்கிறாங்க, வி கேன் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் இல்லிட்ரஸி as the major reasons for child labor. Child labor அப்படின்றது என்ன, குழந்தைகளை வந்து வேலை செய்ய வைக்கிறது தான் சைல்ட் லேபர். ஸோ அதுக்கு என்ன ரீசன்ஸாக இருக்கும், பாவர்ட்டி இல்லிட்ரஸி. பாவர்ட்டினா வறுமை, இல்லிட்ரஸினா அறியாமை, அதாவது கல்வி அறிவு இல்லாதது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, கேன் வி ப்ரெசென்ட் அ பப்பெட் ஷோ ஆன் த டாபிக், இட் வுட் ரியலி பி அ
நாவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த வியூவர்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். நம்ம வந்து பப்பெட் ஷோ மாதிரி இதை பண்ணலாமா, இது வந்து புதுசாக இருக்கும் இல்லையா இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி எழுதலாம். அதுக்கு லீமா சொல்கிறாங்க, ஐ எம் குட் அட் மேக்கிங் ஸ்டிக் பப்பெட்ஸ், ஐ வில் மேக் தெம் மை செல்ஃப் பட் ஐ ரெக்வயர் சம் ஹெல்ப் அப்படின்றாங்க. அதுக்கு மணி என்ன சொல்வார், ஐ வில் ஹெல்ப் யூ ஷோர்லி, டெல் மீ வாட் இஸ் த ஹெல்ப் யூ நீட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. தேங்க்யூ மணி, லெட் அஸ் ஸ்டே பேக் ஆஃப்டர் த மீட்டிங் அண்ட் டிஸ்கஸ் அப்படின்னு லீமா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரமேஷ் அதுக்கு என்ன சொல்வார், ஹாவ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டு அட்ராக்ட் தி ஆடியன்ஸ், கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ திங்க் வி ஷுட் ஹாவ் சம் மியூசிக் ஃபார் தி இன்டர்லூட், ஸோ நம்ம கொஞ்சம் மியூசிக்கும் நடுவில் நடுவில் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் வுட் மேக் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங், ஐ வில் கெட் மை மியூசிக் குரூப் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தி டியூன்ஸ் ஃபார் அ பப்பெட் ஷோ. ஸோ அது கீதா சொல்கிறாங்க, ஓகே அது நல்லா தான் இருக்கும், என்னோட மியூசிக் குரூப்பை வந்து இதுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு கான்வர்சேஷன் தான், இப்போ தான் இனிமேல் தான் நம்ம வந்து இந்த சைல்ட் லேபரான அந்த பப்பெட் ஷோக்கான ஸ்கிரிப்டை வந்து நம்ம எழுதணும். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் அ ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ளே இன் அ ஸ்டோரி மேப் ஃபார்மேட், ஸ்டோரி லைன், கான்ஃப்ளிக்ட், ப்ராப்ளம், ரெசல்யூஷன், மாரல், பப்பெட் கேரக்டர்ஸ், பேக் ட்ராப் அண்ட் செட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எப்படி வந்து இந்த பப்பெட் ஷோவில் இருக்கிற அந்த ஸ்டோரி வந்து எப்படி பயணிக்க போகுது, பிளாட் என்ன, எப்படி வந்து அது வந்து அந்த ஸ்டோரியை கொண்டு போக போகிறோம், சீன் ஒன் என்ன, சீன் டூ, சீன் த்ரீ என்ன, பப்பெட் கேரக்டர்ஸாக யார் யார் வரப்போகிறாங்க, பேக்ட்ராப் என்னவாக இருக்க போகுது, இல்லை மாரல் என்ன நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ரைட் அ ரஃப் டிராஃப்ட் ஆஃப் த பப்பெட் ப்ளே ஸ்கிரிப்ட், நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் எந்த இடத்துல யாரோட டைலாக் வரும், எந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட் வரும், எந்த இடத்துல டைமிங் பாஸ் ஆகணும், எந்த இடத்துல கேரக்டர்ஸ்லாம் வந்து பேசுவாங்க, எந்த இடத்துல வந்து ப்ராப்ஸ்லாம் அசையும், இதெல்லாமே வந்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட், எடிட் அண்ட் ரிவைஸ் யுவர் ரஃப் டிராஃப்ட், மேக் ஷுர் தட் த ஸ்டோரி இஸ் லூசிட்லி கன்வேட் அண்ட் ஃபீல்ஸ் லைக் நேச்சுரல் கான்வர்சேஷன் டு தி லிசனர்ஸ். ஸோ நம்ம ரஃப் டிராஃப்ட் ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து எடிட் பண்ணி ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஸ்டோரி வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி இருக்கணும், நேச்சுரல் கான்வர்சேஷனாக இருக்கணும். வென் யுவர் பப்பெட் ப்ளே இஸ் ரெடி, பிக் பப்பெட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். ஸோ பப்பெட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், அந்த கேரக்டர் பப்பெட்ஸ், அண்ட் ப்ளே ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து பப்பெட்ஸை பிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேஜில் போய் அதை ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னன்றதை எழுதிக்கணும், அண்ட் எப்படி வந்து அந்த கதை வந்து பயணிக்க போகுது, அந்த ஸ்டேஜில் அந்த பப்பெட் ஷோ எப்படி போக போகுது, சீன் ஒன் என்ன, சீன் டூ என்ன, சீன் த்ரீ என்ன, யாரெல்லாம் கேரக்டர்ஸ், நீங்கள் என்ன மாரல் அதில் கன்வே பண்ண போகிறீங்க, பேக்ட்ராப் என்ன, செட்டிங் என்ன, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வேணும், என்னென்ன பப்பெட்ஸ் வேணும், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கணும். சீன் ஒன்ல யாரெல்லாம் வருவாங்க, என்ன பேசுவாங்க, சீன் டூவில் யாரெல்லாம் வருவாங்க, என்ன பேசுவாங்க, நடுவில் மியூசிக் போடணுமா இல்லை சைலன்ஸ் இருக்கணுமா, ஸோ இது எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரஃப் டிராஃப்டை எடிட் பண்ணி ரிவைஸ் பண்ணணும், ஸ்டோரி வந்து ஈஸியாக ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரிஹர்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேஜ் ஷோவில் போய் நீங்கள் வந்து உங்களோட பப்பெட் ஷோவை ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராமர் ப்ரிபசிஷன்ஸ் பார்த்தோம், அண்ட் அதுக்கப்புறம் ரைட்டிங் டாஸ்கில் ஒரு லெட்டர் ரைட்டிங்கும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆன்சர்ஸ் எல்லாமே வீடியோட எண்டில் இருக்குது. ஸோ எப்படி பண்ணணுன்ற கைட்லைன்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் ட்ரை ஆன் யுவர் ஓன். ஸோ இதெல்லாமே வந்து எப்படி பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படின்ற அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஆன்சர்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அவங்களால நல்லா பண்ண முடியும். Do well and edavadu doubts irundha comment pannunga, I'll clarify your doubts and thank you for watching this video.